அல்லல் படும் மாந்தர்க்கு ஆட்சியில் இல்லாத போதும் துயர் துடைக்கும் தோழனாய் வழிகாட்டும் ஆசானாய் இருப்பவர் ஆவடியை சேர்ந்த சாமோன் நாசர் என்பது பகுதி மக்களின் கருத்து. ஆவடியை தவிர வேறெங்கும் தன் காலடி தடத்தை பதிக்காதவர் எனவும் பள்ளி வயதில் அரசியல் தொடங்கி இன்று வரை ஆவடி வீதிகளில் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களின் வாழ்வில் இரண்டரக் கலந்த பங்காளி எனவும் பெருமிதத்தோடு கூறுபவர்களை ஆவடி வீதிகளில் நாம் காண முடிகிறது. பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசித்து வரும் ஆவடியில் சமத்துவ அண்ணன் என்ற அடைமொழி கொண்டே மக்கள் இவரை அழைக்கின்றனர். துப்பாக்கி தோட்டாக்கள் இவரை துளைக்க வந்த போது நாங்கள் பெரும் வேதனையில் ஆழ்ந்தோம் என ஆவடி மக்கள் கூறினர். ஆவடி மாநகராட்சியை தனக்கு கீழ் கொண்டு வர முயற்சிக்கும் ஆளும் அரசுக்கு சவாலாக தன் கட்சி தலைமையின் வழிகாட்டுதலோடு எங்களை வழிநடத்துகிறார் என்கிறார்கள் அவரது தொண்டற்படை. ஆவடி மாநகராட்சி பற்றி அங்குலம் அங்குலமாக புரிந்து கொண்டு தூக்கத்தில் கேட்டாலும் எந்தெந்த தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டம் தேவை என்று கூறும் எங்கள் சமத்துவ அண்ணன் தான் இந்த முறை எங்களுக்கு வேண்டும் என்று உறுதிபட கூறுகின்றனர் மக்கள். தங்கள் கோரிக்கைகளை சொல்ல வேண்டும் என்று யார் நினைத்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ள ஏதுவாக அனைவருக்கும் தனது அலைபேசி எண்ணை கொடுத்து மக்களில் ஒருவனாக இருக்கிறார் நாசர் என சொல்கின்றனர் அப்பகுதி மக்கள். கொரோனா காலத்தில் தன் உயிரை துச்சமாக மதித்து மக்கள் பணியாற்றியவர் சாமூன் நாசர். 2001 முதல் 2006 வரை மற்றும் 2011 முதல் 2016 வரை ஆவடி நகர்மன்ற தலைவராக இருந்து இவர் ஆற்றிய நற்பணி மீண்டும் நம் ஆவடிக்கு தேவை என்று அனைவரும் இந்நேரம் உணர்ந்திருப்பர் என்கிறார் ஒரு மூதாட்டி. கருத்து கணிப்பிலும் சரி மக்கள் கருத்திலும் சரி அனைவரது வாயும் உச்சரிக்கும் பெயராக இருக்கும் சாமூன் நாசர் வரப்போகும் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் மக்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார் ஒரு தொண்டர்.